மந்தைவெளி பஸ் ஸ்டாண்ட் பிச்சைக்கார சங்க தலைவர் அவர்களே, ராயபுரம் மீன் மார்க்கெட் பிச்சைக்கார தலைவர் அவர்களே, பிச்சைக்கார தொண்டர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அம்மா ஆயே வணக்கம். 1980 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால 77 எங்க ஸ்ரீரங்கத்துல ரங்கராஜபட்டர் ஆரம்பிச்சார் பிராமண சங்கம். என்னையா ஹால்ல யாரும் விடுறதுன்னு யோசிச்சே இல்லையா சார்? ஏதோ உதவி கேட்பர் சங்கம்னு பணத்தை கட்டிட்டு போனாங்க, கடைசியில பார்த்தா பிச்சைக்கார கூட்டமா இருக்கு சார். ஒரே நாத்தம். ஜென்மனா ஜாயதே சூத்ரஹா கர்மணா ஜாயதே துஜஹா. ஐயோ வருஷத்துக்கு 30 பேருக்கு திருமங்கலையும் கூறப்பட வேட்டி ஒருத்தருக்கு 2 லட்சம் செலவழிக்கிறேன். இவர் பெரிய பாரிவள்ளல் பரம்பரை அப்படியே வாரி வழங்கிட போறாரு. என்ன ரொம்ப பேருக்கு பிடிக்காது, ஆனா அதுக்கு மீறி கூப்பிடுறேன். எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? நம்ம உயர்ந்தவன் நம்ம இன்னைக்கு சந்தியா இந்த உயர்ந்த சாதிக்காரன்ட்ட நமக்கு இருக்கிற பிரச்சனை ஒண்ணுதான். நீ எதுல உயர்ந்துட்ட சொல்லு. பார்ப்பனன்னா துஜன், ரெண்டு பிறப்பாளன், கோழி காக்கா குயில் எல்லாமே நம்மள சேர்ந்தது பார்ப்பினம். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ, பிராமணன் ஜோசியம் பார்க்க வேண்டாம், வாஸ்து பார்க்க வேண்டாம், பெருமாளை கும்பிடுறோம், இதுக்கு ஜோசியமே தேவையில்லை. நீ ஒரு டுபா குரு, உன்னை நம்பாத நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இவன் தான் ஏன் பேச்ச கேட்காம உங்ககிட்ட தான் ஜோசியம் பார்க்கணும்னு சொன்னான். இங்க வா. ஐயோ நம்மாத்து பொண்கள்லாம் தயவு பண்ணி என்ன வேணாலும் படிக்க வைங்கோ, அவள்கிட்ட சொல்லுங்கோ, சொல்லி வளங்கோ, பிராமண பையனா லவ் பண்ண சொல்லுங்கோ. இந்த நாயகி இப்ப திருந்தவே திருந்தாது. பாமன பெருமாளை வணங்கினாச்சா நமக்கு ஞானம் வரும், கெட்டிக்காரத்தனம் வரும். என்ன சாமி இது? சேவப்பு துணியை கட்டிட்டு வந்தா எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டியது. இவன் என்ன இந்தியாவின் தலையெடுத்து மாத்திடுவானா? தெரியவா ஒன்னு சொன்னா கேட்கணும். ஏன் எது கேட்கணும்? எதுக்கு சமைக்கப்படாதுன்னா படாது. விஷயத்துக்கு போறேன், இன்னொரு எல்லாரும் சாப்பிடணும், பார்த்துட்டு சீக்கிரம் சாப்பிடணும். இனிமே சாப்பாடு வாய திறந்த வாயில குச்சி விட்ட குத்தி போடும். யஜ்யம்னா விஷ்ணு, விஷ்ணுவையே சுத்திக்கிறோம். யஜ்யம் யஜ்யபதிர் விஷ்ணு யஜ்யம் யஜ்யம் பாகிமாம். ஐயோ அழகா, இது என்னடா மொழி? நம்ம சம்பிரதாயம் தான் இப்ப கடைபிடிக்கிறோம்னு சொல்லியிருந்தோமே. நம்ம அந்த காலத்துல அக்ரஹாரத்துல வாய்க்கால்ல குளிப்பா, பொது கிணறுல குளிப்பா, குளிச்சுட்டு வரும்போது செப்பு சொம்புல ஜலம் எடுத்துன்னு வருவான். ஏன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏன் தெரியுமோ, எதிர்த்தாப்புல ஒரு பிராமணன் வருவான், அவன் இங்கே ஆஸ்பத்திரி போயிட்டு வருவான், இல்ல செத்து போன வளத்துக்கு போயிட்டு வருவான், அவனோட பேசினாலே தீட்டு. உன்னை எந்த செருப்பால் அடிக்கலாம்? உயர்ந்த சாதியினர் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்திருந்தால் அவனே உழுது, அவனே விளைச்சு, அவனே விளைய வச்சு, அவனே அறுத்து, அவனே சாப்பிட்டு, அவனே திங்கிற நெய், அவனே திங்கிற வெண்ணெய், அவனே திங்கி குடிக்கிற பால் எல்லாம் நீயே ஆடு மாடு வளர்த்து சாப்பிட்ற. அந்த தர்மம் அவனுக்கு தெரியல. சில தர்மங்கள் நம்ம கடைபிடிச்சுதானு. நான் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டேன். இந்த பாவ மன்னிப்பு சீட்டு கொண்டு வந்ததே பாப்பான் தான். அது ரொம்ப பேருக்கு தெரியல. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து? இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த பூமியில நம்ம பிறந்தவா பிராமணன் மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே பிச்சைக்காரன் தான். நாங்க பிச்சைக்காரரு, இவர் பெரிய பிர்லா பேர. எல்லாருக்கும் தலைமை பிச்சைக்காரன் பிரதம மந்திரி. டேய் பிச்சைக்காரன் வீட்லயே பிச்சை வாங்கி தின்ன முதல் ஆளு நீ தான்டா. பர்மனன்ட் பிச்சைக்காரன் யாரு? 1st சம்பளக்காரன், வியாபாரி, அன்னாட பிச்சைக்காரன். ஆமா நான் பிச்சை எடுக்கிறேன், இவன் பேங்க் வச்சு நடத்துறான். டேய் நான் பிச்சைக்காரன் தானே, இந்த பாத்தியா 10 ரூபாய் உன் பாக்கெட்ல 10 பைசா காட்டுறான், காட்டுறான், போடா நாயே நாயே போடா. கையில ஆயுத, பிராமணன் கையில புல்லும் தர்பையும், சத்திரியன் கையில இருக்கிற துப்பாக்கியும் ஒண்ணும் தெரியுமா? எப்படி அவன் 50 பேரை சுடுறதுக்குள்ள இவன் மந்திரம் சொல்லி சுட்டு விடுவான். என்னப்பா என்ன பண்றான்? கையில தண்ணி பட்டதே அளக்க ஆரம்பிச்சான. தமிழ்நாடு பூரா உபன்யாசத்துக்கு போறேன். சரி இந்தியா பூரா போய் பிச்சு எடுங்க, ஆனா சாகுனா இந்த ஊர்ல வந்து சாகுனா. 99% பிராமணா இல்லாதவா கடவுளை இல்லேன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு எல்லாரும் சொல்றான்.
நீ வேணா இந்த ஏமாந்த ஜனங்களைய மறுபடியும் மறுபடியும் ஏமாத்தலாம், ஆனா எங்கள மாதிரி கிளவர்ஸ் கிட்ட உன் ஆட்டம் எல்லாம் நடக்காது பாபா. இப்ப நம்ம ஜாதியில என்ன கஷ்டம்னா, பொண்ணை பெத்த இனிமே ஒன்னே ஒண்ணு சொல்றேன், பொண்கள் படிச்சு முடிச்சு வேலைக்கு வந்தவொடனே ஜாதகம் போய் கேட்காத, படிக்கிற இடத்துலயே போய் பிடிச்சிரு. பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது, பெண்கள் சம்பாதிக்க கூடாது, பெண்கள் வந்து சுதந்திரமா இருந்துடக்கூடாது, கடைசி வரைக்கும் அடிமையாவே பெண்கள் இருக்கணும். ஹலோ, மரியாதை பேசு. தயவு செஞ்சு சொல்றேன், நம்ம மாத்து பொன் குழந்தைகளை தான் அவள் தான் நான் பிராமின்ஸ் டார்கெட் பண்றா. அவள் தான் நான் பிராமின்ஸ் டார்கெட் பண்றா. உண்மையிலேயே இந்து என்கிற அடையாளம் பார்ப்பனர்களை மட்டுமே குறிக்கிற சொல், அது வந்து அண்ணாமலை எல்லாம் குறிக்காது. இவங்க விவரம் தெரியாம போய் அங்க மாத்திக்கிட்டு கத்திட்டு கிடக்குறாங்க. இந்து இந்து விவரம் இல்லை, ஐபிஎஸ் படிச்சாலும் புத்தி இருக்காது. உங்களுக்கு சொல்ல வரேன், தயவு பண்ணி நம்ம கலாச்சாரத்தை விடாதீர்கள். அவ திராவிட மாடல்ங்கிறா, நம்ம பிராமண மாடல்ங்கிறோம். ஸ்டாப் பண்ணு. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.